எந்த ப்ரொடியூசரும் இன்னைக்கு கமலை வச்சு படம் எடுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. அதுக்கு ஒரு விளம்பரம் அவருக்கு தேவை. குடிகாரங்க ஒயின் ஷாப்பில் குடிச்சிட்டு அங்கேருந்து கத்திக்கிட்டு இருப்பானுங்க. நீங்கள் அவங்க என்னமோ திருட மாதிரி தப்பு பண்ணாங்கிற மாதிரி நீங்களாக நீக்கிறதுங்கிறது ஒரு பெரிய தவறான முடிவு. எந்த தகுதியும் இல்லை. நீங்கள் இங்கே வந்து என்ன செய்ய போகிறீங்க? இவர் சின்ன குழந்தையிலேருந்து நடிக்கிறவர்கிட்ட எந்த ப்ரொடியூசரும் இல்லையே. இந்த எத்தனை படம் அவார்டு பெருசாக வாங்கினுச்சு. ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம்பாங்க. இன்றைக்கி அதுதான் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. தட்டி கேட்டுக்கிட்டே இருந்தால் மக்கள் உங்களை பார்ப்பாங்க. அது வேற இது வேற. கமலஹாசன் அரசியல் வரத்தில் தனிப்பட்ட உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? உங்கள் கட்சி சார்பாக தான் உங்களுக்கு பேசுவோம். இல்லை, கமலஹாசன் வர்றதில் எனக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்கள் கட்சிக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு கமலஹாசனுங்கிறது சின்ன பிள்ளையிலேருந்து நடிக்கிறாரு. இன்றைக்கி அவருக்கு படங்கள் அவரை வச்சு படம் எடுக்க யாருமே கிடையாது. எந்த ப்ரொடியூசரும் இன்றைக்கி கமலை வச்சு படம் எடுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. நீங்கள் படம் இல்லாமல் இன்றைக்கி சின்ன திரைக்கு போயிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் பண்ணுறாரு, விளம்பரங்கள் பண்ணுறாரு. அதுக்கு ஒரு விளம்பரம் அவருக்கு தேவை. இந்த மாதிரி விளம்பரங்கள் பண்ணுறதுக்கு இன்றைக்கி பிக் பாஸ்லாம் ஒரு பெரிய சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு விளம்பரம் தேவை. அதுக்கு வந்து இவர் அரசியலை பயன்படுத்தி ஒரு அவருக்கு ஒரு பேர் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. நான் என்ன சொல்கிறேன், கம்ப்ளைண்ட் மினிஸ்டர் மேலே கம்ப்ளைண்ட் இருந்தால் வாங்க, மினிஸ்டர் சிஎம்முக்கு அனுப்புங்க, பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்புங்க, பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புங்க, அந்த கம்ப்ளைண்ட்டை கோர்ட்டில் போடுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் அனுப்புங்க நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லி பப்ளிக்கை போய் அவர் தூண்டி விடுறதுங்கிறது அவருடைய ரேஞ்சுக்கு அது அழகு கிடையாது. அதைத்தான் நான் சொல்கிறேன். ஒரு கமலஹாசன் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் பண்ணுங்கள். யாரை வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், வித் ஆதாரத்தோடு பண்ணுங்கள். சும்மா மொட்டையாக எவனோ ரோட்டில் போகிறேன்னு சொல்கிற மாதிரி இந்த குடிகாரங்க ஒயின் ஷாப்பில் குடிச்சிட்டு அங்கேருந்து கத்திக்கிட்டு இருப்பானுங்க. யாரை பற்றி வேணாலும் பேசுவானுங்க. காலையில் எந்திரிச்சு அவன் வேலைக்கு போயிடுவாங்க. அந்த வேலையை இவர் பார்க்கக்கூடாது. இந்த நடிகர் சங்கத்தை பற்றி நீங்கள் அன்றைக்கி ஒரு இதில் சொல்லியிருந்தீங்க. ஏன் விஷாலில் அந்த அவரை நீங்கள் தான் அவர் வந்து தேர்ந்தெடுத்தீங்க, நீங்கள் அவர் சார்பாக தான் இருந்தீங்க, இப்போ அவரே ஏன் எதிர்க்கிறீங்க? நான் இதுவரைக்கும் விஷாலில் வந்து என் நண்பனாக தான் பார்க்குறேன். விஷாலை வந்து நான் இதுவரைக்கும் நான் எதிர்த்து விஷாலை வந்து ஒன்று சொல்ல. விஷால் வந்து இன்னைக்கு கமலஹாசனுக்கு பின்னாடி நடிகர் சங்கம் நிற்கும் அப்படின்னு விஷால் சொல்கிறது தவறு. அந்த உரிமை விஷாலுக்கு கிடையாது. ஒரு விஷாலாக தனிப்பட்ட விஷாலாக வேணால் கமலுக்கு பின்னாடி நிற்கலாம், அதில் அந்த உரிமை விஷாலுக்கு உண்டு. பட் நடிகர் சங்கம் ஒட்டுமொத்த நடிகர் சங்கமும் விஷாலுக்கு பின்னாடி நிற்கும்னு சொல்கிற உரிமை விஷாலுக்கு கிடையாது. அதைத்தான் நான் சொன்னேன். எனக்கு என்ன, நான் விஷால் மேலே எந்த தனிப்பட்ட கோபமும் கிடையாது. நீங்கள் ஒரு நடிகனுங்கிறது ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை வந்து நம்ம நடிகர் சங்கமே ஸ்பாயில் பண்ணக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு சரத்குமார் சார், ராதா ரவி இவங்களெல்லாம் நீக்கினாங்கள்ல, அது தவறு. அவங்க வந்து என்ன தவறு பண்ணாங்களோ அது கோர்ட் மூலமா ப்ரூவ் பண்ணி கோர்ட்டிலேருந்தே ஆக்ஷன் எடுத்து நீக்கினா அது நம்மளுக்கு தவறாக தெரியாது மக்களுக்குமே. நீங்கள் அவங்க என்னமோ திருட மாதிரி தப்பு பண்ணாங்கிற மாதிரி நீங்களாக நீக்கிறதுங்கிறது ஒரு பெரிய தவறான முடிவு. நாளைக்கு இப்படி ஒவ்வொருத்த அவங்க வேறு ஒரு அமைப்பு வந்து உங்கள் எல்லாத்தையும் நடிகர் சங்கத்துலேருந்து நீக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இப்படியே போயிட்டே ஏதாவது சங்கத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. கமலஹாசன் அரசியலுக்கு வர தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த தகுதியும் இல்லை. அதாவது ஒரு தகுதி யார்கிட்ட இருக்கும்? நீங்கள் வந்து ஒரு அரசியல் சினிமாவில் இருக்கார் சின்ன பிள்ளையிலேருந்து, அதில் ஜெயிச்சிருக்கணும். ஜெயிச்சு இப்போ அவரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு இப்போ எம்ஜிஆர் இருந்தார். அவர் வந்த காலத்துலேருந்து கடைசி படம் வரை ஜெயித்தார். அதே மாதிரி இப்போ கமலும் அந்த ஃபீல்டில் ஜெயிச்சு அவரை நம்பி அவரை ப்ரொடியூசராக ஏற்றுக்கிட்டு அவருக்கு பல ப்ரொடியூசர் கால் ஷீட்டுக்கு வெயிட் பண்ணுறாங்க. அவர் படம்லாம் நல்லா ஓடுது, சக்ஸஸாக போயிட்டுருக்காரு. அப்படின்னா ஒரு திறமையான ஆள், அந்த ஃபீல்டில் ஜெயிச்சிருக்காரு. இப்போ அடுத்த ஃபீல்டில் கால் வைக்க தகுதியானவர் அப்படின்னு ஏற்றுக்கலாம். அந்த ஃபீல்டுலேயே நீ சின்ன பிள்ளையிலேருந்து இருக்க ஃபீல்டிலே உங்களால் ஜெயிக்க முடியல. நீ இங்கே வந்து என்ன செய்ய போகிறீங்க? அதான் என்னுடைய கேள்வி. இல்லை சார், கமலஹாசன் ஜெயிக்கலான்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் வந்து நிறைய கொடுத்துருக்காரு சார். லைம் லைட்டில் இருக்கவங்க தான் சார் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்றைக்கோ ஒரு படம், 100 படத்தில் ஒரு படம் ஓடுறாள்லாம் ஜெயித்தாள் கிடையாது. நீங்கள் எந்த ப்ரொடியூசர் கமலை வச்சு படம் எடுத்து இன்றைக்கி லாபத்தில் இருக்காங்க? ஒரு ப்ரொடியூசர் சொல்லுங்கள், கிடையவே கிடையாது. அதை லைம் லைட்டில் கண்டினியூவாக வந்து இருக்கவங்க மட்டும்தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஃபீல்டில். ஏதோ 100 படத்தில் ஒரு படம் ஓடிடுச்சு ஜெயிச்சிருச்சுங்களா, அது ஒரு ஜெயிப்பு கிடையாது, வெற்றி கிடையாது. இவ்வளோ படங்கள் நடிச்சிருக்காரு அவர், அது ஒரு படம் கூட வெற்றி இல்லைன்னு சொல்லுவாங்க? ஒரு படம் கூட வெற்றி இல்லைன்னு இல்லை சார், நான் என்ன சொன்னேன், 100 படத்தில் ஒரு படம் ஜெயிக்கிறதெல்லாம் வெற்றி கிடையாது. கண்டினியூவாக சக்ஸஸ் கொடுக்கணும். இப்போ அஜித் இருக்கார், விஜய் இருக்கார், ரஜினி சார் இருக்காருன்னா அவங்களெல்லாம் தேடி போகிறாங்க பாருங்கள். இப்போ சிவகார்த்திகேயன் இருக்கார், அவங்களெல்லாம் தேடி ப்ரொடியூசர்ஸ் கியூவில் நிற்கிறாங்க கால் ஷீட் கேட்டு. இவர் சின்ன குழந்தையிலேருந்து நடிக்கிறவர்கிட்ட எந்த ப்ரொடியூசரும் இல்லையே. ஒருவேளை அவர் வந்து ஒரு அவார்டுக்காக படம் எடுக்கிறதுனால, இல்லை அவரோட அவார்டுக்காக படம் எடுத்தால் அவர் மட்டும்தான் சார் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இல்லை சிந்தனைகள் வந்து அவருக்கு வந்து இல்லை சார். சினிமாங்கிறது ஒரு கமர்ஷியல், ஜெயிக்கணும். அவார்டுக்காக நம்ம தான் படம் எடுக்கணுமே தவிர ஒரு ப்ரொடியூசர் வந்து உங்களுக்கு படம் எடுக்க மாட்டாங்க. இவர் எத்தனை படம் அவார்டு பெருசாக வாங்கினுச்சு, அதெல்லாம் கிடையாது. எதுலேயுமே ஜெயிக்கணும் அப்படின்னா கமர்ஷியலாக போகணும்.
அவார்டுக்காக பணம் எடுக்கணும் அப்படின்னா இப்போ இந்த பேருக்காக இங்கே பேசி எடுத்துடுறாருல, சொல்லுங்கள் கருத்தை சொல்லுங்கள். எந்த ஒரு மினிஸ்டராக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மினிஸ்டர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்தந்த இதில் ஊழல் பண்ணியிருக்காரு, இத்தனை கோடி ரூபா பண்ணியிருக்காரு, என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு பேசுங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். இல்லை, இதுவரைக்கும் அம்மா வந்து அம்மா முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது வாயை திறக்கிறது தமிழ், இப்போ வாயை திறக்கிறது என்ன காரணம்? அதாவது சார், இந்த பழமொழி ஒன்று சொல்லுவானுங்க, ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம்பாங்க. இன்றைக்கி அதுதான் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி எம்எல்ஏஸ் இப்போ அணிகள் பிரிஞ்சதுனால இந்த ஆளுகள்லாம் ஒரு அல்ப ஆசையில் தெரிகிறாங்க. அதுக்கு தான் இன்றைக்கி ஹச்ராஜானே அழகாக சொன்னார், உனக்கு உடம்புல தெம்பு இல்லாதவன், உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நாட்டை விட்டு ஓட போகிறேன்னு சொன்னவன் அப்படின்னு சொல்லி ஹச்ராஜ் அண்ணன் சொன்ன மாதிரி. அதாவது ஜெயிக்கணும் சார். இன்னொன்று, நம்ம ஒரு இதில் இருக்கோம், நம்ம எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அந்த ஃபீல்டில் இருக்கிற தவறுகளை நம்ம தட்டி கேட்கணும். அதை எந்த அரசாங்கம் வந்தாலும் தட்டி கேட்குற உரிமை தனி மனிதன் எல்லாருக்கும் இருக்குது, கமல் மட்டும் இல்லை, இப்போ உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது. அது மாதிரி தட்டி கேட்கணும். தட்டி கேட்டுக்கிட்டே இருந்தால் மக்கள் உங்களை பார்ப்பாங்க. என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களை ஏற்றுக்குருவாங்க. இப்போ விஜயகாந்த் சார் சினிமாவில் இருக்கும்போது நிறைய அவரோட எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் பண்ணார் சினிமா துறை. அரசியலுக்கு வந்தார், அவரே ஏற்றுக்கலையே, அது வேறு இது வேறு. அந்த ஃபீல்டில் ஜெயித்தவர் தான் விஜயகாந்த் சாரை பொறுத்தளவு நடிகர் சங்கத்துலேயுமே வந்து நிறையா ஹெல்ப் பண்ணார். எனக்கு தெரிஞ்ச நடிகனில் விஜயகாந்த் சார் நிறையா பண்ணார், அவராலேயே ஜெயிக்க முடியல. கமலஹாசன் வந்து அரசியலுக்கு வந்தால் உங்கள் கட்சிக்கு எதாவது பிரச்சனை? எங்கே சார், யாருக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, பிரயோஜனமும் கிடையாது. அதைத்தான் நான் சொல்கிறேன், கமலால் எந்த பிரச்சனையும் யாருக்கும் கிடையாது, பிரயோஜனமும் யாருக்கும் கிடையாது. நீங்கள் வாங்க, தாராளமாக வாங்க. நாளை காலையில் ஒரு கட்சி அறிவிச்சுட்டு வாங்க, மக்கள்கிட்ட ஓட்டு கேளுங்க, மக்கள்கிட்ட குறைய சொல்லுங்கள், நான் அதை ஏற்றுக்கிறேன். தொடர்ந்து வந்து ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரணும் எல்லாரும் சார். இப்போ கமல் பண்ணது என்னென்னா, ரஜினி சார் வந்து ஒரு இமேஜை ஏற்படுத்தினார் அரசியலுக்கு வரப்போகிறேன்னு, அந்த இமேஜை ரஜினி கமல் காலி பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். இந்த ஆள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் சார் போவார். இருக்கிற நிலவில் நல்ல தலைவர்கள் யாரும் இல்லை, மக்களோட விருப்பமாக இருக்குது. அதாவது ஜெயலலிதாக்கு அப்புறம் இப்போ யாருமே நல்ல தலைவர் இல்லை, மக்கள் வந்து புதுசாக ஒரு இதை விரும்புகிறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட சார் இருக்கவங்க எல்லாரும் இப்போ என்ன, நீங்கள் எடப்பாடி என்ன ஆட்சியில் என்ன குறை இருக்குது, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு குறையை சொல்லுங்கள், இந்த குறை இவர் பிரிடலை இருக்குன்னு சொல்லி. சார், தலைவர்கள் வந்து உருவாக்கப்படுறது தான், எடுத்தோடனே உருவாக்கப்படுறது. இப்போ ரெண்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 5 மாதம் இருக்கார் எடப்பாடி அண்ணன், நல்லா தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த எடப்பாடி அண்ணனால் இந்த குறை அப்படின்னு சொல்லுங்கள், நீங்கள் டைரெக்டாக சொல்லுங்கள். இவர் இருக்கனால கவர்மெண்ட் சேர்ந்த சட்டசபை நடந்துச்சு, க்ளீனாக நடத்தி முடிச்சிருக்காரு, மக்களுக்கு நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தலைவருங்கிறது ஒரு நாளில் தலைவராகிட முடியாது, மக்கள் பிரச்சனைகளை ஒன்று ஒன்றா செஞ்சு தான் தலைவர்கள் வந்து உருவாக்கப்படுறவர்கள் தான். நீங்கள் கொஞ்ச நாள் சென்று பாருங்கள். இப்போ கமலஹாசன் ரஜினிகாந்தும் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க, அந்த கட்சியால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை? ரொம்ப நல்லதுங்கிறேன், வரட்டும். வெளியிலேருந்து பார்க்குறது வேறு, உள்ளே வந்தால் அவங்க அணிவிக்க போகிறது வேறு. எனக்கு பொறுத்தளவு எல்லோரும் வரட்டும், யார் வேணாலும் வரட்டும், ரெண்டு பேரும் சேர்ந்து வரட்டும். எஸ்சி சார் நான் சொன்ன மாதிரி இவர் முதல்வர், இவர் துணை முதல்வர் அறிவிச்சு கூட வரட்டும், அதை பற்றிலாம் நான் ஒன்றும் தப்பு சொல்லலை. நீங்கள் ஒரு பெரிய இடத்துலேருந்து வர்ற ஆள் கம்ப்ளைண்ட்டை மொட்டையாக சொல்லாதீங்க, ஆதாரத்தோடு சொல்லுங்கள். பிக் பாஸ் ஷோ தேவைப்படும்னு நினைக்கிறீங்களா? இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷனில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது தமிழ்நாட்டில், அந்த நேரத்தில் பிக் பாஸ் ஷோ ஆங்கர் பண்ணுறது தேவைன்னு நினைக்கிறீங்களா? சார், அவருக்கு வந்து இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கு இருக்கலாம், அது மாதிரி அவருடைய பிரச்சனைக்கு அவர் பிக் பாஸ் ஷோவில் சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிறார், செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கார். அவருக்கு தேவை போகிறார், வீட்டில் இருக்க ஆளுக்கு பிக் பாஸ் ஷோ கொடுக்க மாட்டாங்க, போய் உழைக்கிறனால சம்பளம் கொடுக்குறாங்க, சம்பளம் கிடைக்குதுன்னு போகிறார், அவ்வளோதான். அதை வந்து தனிப்பட்ட அவருடைய தேவைகளை இப்போ அவர் போய் உழைச்சா தான் அவர் சாப்பிட போகிறார், நம்ம ஒன்று அவர் ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. உங்கள் தனிப்பட்ட விஷயமா பிக் பாஸ் எப்படி பார்க்குறீங்க? சரி, என்னுடைய இதில் சினிமாவை வந்து இன்றைக்கி அதில் வந்து சில தவறுகள், அதாவது அந்த பொண்ணுகளுக்கு சில தமிழ் வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாதனால உள்ளே இருக்கவங்க தப்பாக பேசுதுங்க, அதுகளுக்கு அர்த்தம் புரியாது. இப்போ அன்றைக்கி அந்த பொண்ணு ஓவியா அந்த டான்ஸ் ஆடும்போது வேஷ்டி கட்டி ஆடுது, அப்போ கேட்குறாங்க ஏ வேஸ்டி அவுந்துருச்சுன்னொன்னே, கீழே இறங்கும்போது பார்த்துட்டியா, எல்லாம் தெரிஞ்சிருச்சா, பார்த்துட்டியான்னு கேட்குறது. அது ஒரு இன்னசென்ட், அதுக்கு அர்த்தம் புரியாது, அது வெளியில் பார்க்கும்போது தப்பாக தெரியுது. தமிழ் கல்ச்சரில் அதை ஏற்றுக்க முடியலை மக்களுக்கு. அதே பிக் பாஸில் வந்து தமிழ் தகவலத்தை வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே பாடுறது இல்லை சார், இல்லை அதெல்லாம் சார் அவங்களுக்கு தெரியலை சார், கல்ச்சர் வேறு. இல்லை காயத்ரி ஆர்த்திலாம் இங்கே தமிழ்நாட்டில் பிறந்தவங்க? இல்லை காயத்ரிக்கே என்ன தமிழ் தெரியலையே, காயத்ரிக்கே தமிழ் அவ்வளோ தெளிவாக தெரியலை. அது அவங்கள வந்து அவங்களுக்கு தெரியலை, பாவம், அர்த்தம் தெரியாமல் பண்ணுறாங்க தவறுகள், தெரிஞ்சு பண்ணலை. என்னைய பொறுத்தளவு விஷால் வந்து நடிகர் சங்கம், விஷால் வந்து ரெண்டு பதவியில் இருந்து இதுவரைக்கும் அவர் எதனா நல்லா பெட்டராக பண்ணியிருக்காரா? இல்லை நடிகர் சங்கம் இல்லை சார், அவர் ட்ரை பண்ணுறாரு, ட்ரை பண்ணுவார்,
ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த பைரசி அழிக்கிறது பத்தி ஒரு 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 கடைசியாக ஒரு பேட்டி பேசலாம் சார், நடைமுறைக்கு வரணும்ல, என்ன வேணாலும் வீரவசனம் பேசலாம். ரெண்டே வாரத்தில் அதை நான் இப்போ வந்து எத்தனை நாள் ஆச்சு? ஒரு வாரம் போட்டு இல்லை சார், இப்போ எத்தனை மாதம் ஆச்சு? அதெல்லாம் செய்ய முடியாது சார், அதெல்லாம் ஒரு நாள் ஒவ்வொரு நைட்டில் ஒபாமா முடியுமா? அதெல்லாம் படிப்படியாக 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 செய்யணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யணும். மீடியாட்ட உங்கள்கிட்ட பேசலாம், வீரவசனங்கள் பேசலாமே தவிர ப்ராக்டிக்கல் வேறு, தியரிட்டிக்கல் வேறு சார். அடுத்த வாட்டியும் விஷால் வருவார் நினைக்கிறீங்களா? செஞ்சாருன்னா மக்கள் ஓட்டு போடுவாங்க, செய்யலைன்னா போட மாட்டாங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? இல்லை, நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். போன தடவை பண்ணேன், இந்த வர எலெக்ஷன் நடந்துச்சுன்னா நான் விஷாலுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். யார் நல்ல ஆள் வந்தாங்கன்னா, பெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா பண்ணுவேன், இல்லைன்னா அமைதி. நீங்கள் ஒரு ஆள் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, அப்படிலாம் எனக்கு ஒரு நினைப்பு இல்லை. ராதா ரவி இருந்தப்போ எல்லாரையும் சந்தித்தார், செஞ்சார், எல்லாரையும் சந்தித்தார், குறைகளை கேட்டார். இப்போ அது அங்கே இல்லை, நடிகர் சங்கத்தில் எல்லாத்துக்கும் செய்யணுங்கிறதோட சார், அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அது இன்றைக்கி நடிகர் சங்கத்தில் இல்லை. சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம்.